தமிழ் சினிமாவில் சுமார் 20 வருஷமா முன்னணி நடிகைகளை ஒருத்தரா வளம் வந்துட்டு இருக்காங்க த்ரிஷா. இவங்களோட சம காலத்துல சினிமாவுக்கு நடிக்க வந்த பல நடிகைகள் அட்ரஸே இல்லாம இருக்கிற நிலையில இன்னும் கூட ஆளுமை செய்யக்கூடிய நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க த்ரிஷா. 80s 90s 2K kids மூணு ஜெனரேஷன் ரசிகர்களையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் ஸ்டாப்பா இத்தனை வருஷம் சினிமாவில அவங்க தொடர்ந்து நடிச்சுட்டு வரதுல அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் முக்கியமான ரோல் உண்டுன்னே சொல்லலாம். அந்த வகையில த்ரிஷாவோட ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய உடம்ப டீஹைட்ரேட் ஆகவே விடுறது இல்லையா. அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறது வழக்கமா வச்சிருக்காங்க த்ரிஷா. தண்ணீரை அதிகமாகவே குடிப்பாங்களாம். அதே மாதிரி ஜூஸ் வகைகளையும் நடிகை த்ரிஷா விரும்பி குடிக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா ஆரஞ்சு மற்றும் மாதுளை ஜூஸ் எடுத்துக்கிறது அவங்களோட வழக்கமா இருக்கா. இது போக காய்கறிகளையும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்களாம். டீ காஃபி குடிக்கிறதுல கூட சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்களாம் நடிகை த்ரிஷா. அதாவது வழக்கமான டீ காஃபிகளை அவங்க எடுத்துக்கிறதே இல்லையா, அதுக்கு பதிலா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற கிரீன் டீயை சரியான விதத்திலையும் சரியான டைமிங்லையும் அவங்க எடுத்துக்கிறாங்களாம். அதே போல எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் காலை உணவை அவங்க ஸ்கிப் பண்றதே இல்லையா. பரோட்டா ஆம்லேட் தயிர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெவியாகவே தான் சாப்பிடுவாங்களாம் த்ரிஷா. சாப்பாடு விஷயத்துல அவங்க ஃபாலோ பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம், அவுட் சைட் ஃபுட்ஸ் அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். வீட்டு உணவு தான் அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்பாங்களாம். டெய்லி ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணுற த்ரிஷா அதுல விட்டமின் சி சத்து இருக்கிற மாதிரியான உணவுகளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சேர்த்துப்பாங்களாம். அதன்படி விட்டமின் சி அதிகம் இருக்கிற ஆரஞ்சு லெமன் உள்ளிட்ட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை தான் அவங்க எடுத்துப்பாங்களாம். ஸ்கின் க்ளோயிங் மட்டும் இல்லாம உடலை ரொம்பவே இளமையா காட்டுறதுல விட்டமின் சி சத்துக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லப்படுது. ஃபிட்னஸ் மெயின்டெனிங்ஸை பொறுத்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சியும் முக்கியம்னு சொல்றாங்க. அந்த வகையில உடற்பயிற்சி விஷயத்துல த்ரிஷா காம்ப்ரமைசிங்கே பண்ணிக்க மாட்டாங்களாம். தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்றத வழக்கமா வச்சிருக்க த்ரிஷா விதவிதமான எக்ஸசைஸும் ட்ரை பண்ணுவாங்களாம். உணவு மற்றும் உடற்பயிற்சியை போலவே மன அமைதியும் கூட ஒருத்தரோட உடலை இளமையாவும் புத்துணர்ச்சியாவும் வச்சுக்கிறதுல முக்கிய இடம் வகிக்கிறதா சொல்லப்படுது. அதன்படிதான் மன அமைதிக்கு நடிகை த்ரிஷாவோட சாய்ஸ் யோகா தானா. யோகா மட்டும் இல்லாம ஸ்விம்மிங் டைவிங்லாம் கூட த்ரிஷாவுக்கு நிறைய ஈடுபாடு இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தான் நடிகை த்ரிஷாவுடைய ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸா பார்க்கப்படுது.